விரைவு செய்திகள். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு ஆவின் நிறுவனம் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான 3200 டன் இனிப்புகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். அரசு போக்குவரத்து துறையிலிருந்து மட்டும் இதுவரை 70 டன் ஆவின் இனிப்புகளுக்கான ஆர்டர் வந்துள்ளதாக அம்பத்தூரில் ஆவின் பால் பண்ணையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகைக்கான இனிப்பு கார வகைகள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் தேர்விற்கு கால அட்டவணை, ஹால் டிக்கெட் ஆகியவற்றை ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. 2 தாள்களை கொண்ட டெட் தேர்வில் முதல் தாளில் தேர்ச்சி பெறுவோர் இடைநிலை ஆசிரியராகவும், 2ஆம் தாளில் தேர்ச்சி பெறுவோர் பட்டதாரி ஆசிரியராகவும் பணியாற்ற முடியும். தற்போது முதல் தாளுக்கான தேர்வு வரும் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கணினி மூலம் நடைபெறும் என்றும், இதற்கான அட்டவணை, ஹால் டிக்கெட்டுகளை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என ஆசிரியர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மற்றும் தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகிய இருவரும் சிவசேனாவில் அம்பு சின்னத்தை பயன்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. அந்தேரி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சின்னம் தொடர்பான இறுதி முடிவு வெளியாகும் வரை இரு அணியினரும் அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் நேற்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. குஜராத்தின் மேற்கு கரை பகுதிக்கு அருகே அரபிக்கடலில் பாகிஸ்தான் மீன்பிடி படகில் 350 கோடி ரூபாய் மதிப்பிலான 50 கிலோ ஹெராயின் போதைப் பொருளை இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். அந்த படகிலிருந்து 6 பாகிஸ்தானியர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்த ஹெராயின் கடத்தப்பட்டதாகவும், கைதானவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தீவிரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தாா்.